எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கடல் சார்ந்த தகவல்களையும் மீனவர்கள் சார்ந்த தகவல்களையும் பதிவிடுவதில் உங்கள் ராமேஸ்வர மீனவன். எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, நம்ம நாட்டுப்படகுல வந்து நான் தான் எனக்கு மீன் குழம்பு வைக்க போகிறேன். நான் எப்படி மீன் குழம்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத இந்த வீடியோ முழுவதையும் பார்த்துட்டு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்காக வந்து என்னென்ன மீன்கள் எடுத்துக்கிறோம்னா, வந்து ஒரே வகையான மீன்களை எடுத்து இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறது இல்லை, ஒரு அஞ்சாறு வகையான மீன்களை எடுத்து தான் இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம். ஒவ்வொரு மீனுமே ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கக்கூடியது தான். எந்தெந்த மீன்கள் வந்து பொறிச்சா நல்லாயிருக்கும், எந்த மீன் வந்து குழம்புக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறதையும் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துக்கிறேன். இப்போ நம்ம வெட்டுற மீன் வந்து பன்னா மீன். இந்த பன்னா மீன் வந்து குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பொறிச்சா வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இப்போ வந்து நம்ம பாறை மீனை வெட்ட போகிறோம். பாறை மீன் வந்து பொரியலுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழம்பு வச்சாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது வந்து நம்ம முரல் மீனை வெட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த முரல் மீனுமே வந்து குழம்பு வச்சு சாப்பிட்றதோட பொரிச்சு சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும். அடுத்து வந்து கும்ளா மீனை வெட்டிக்கிருக்கோம். இது ஐலைன்னு சொல்லுவாங்க. இந்த மீன் வந்து குழம்புக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பொரிச்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது வந்து வெள மீனை நம்ம வெட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த வெள மீன் வந்து குழம்புக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பொரிச்சாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா மீனையுமே நம்ம வெட்டி எடுத்தாச்சு நண்பா. வெட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம மீனை வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெட்டி வச்ச எல்லா மீன்களையுமே நல்லா சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம மீன் குழம்பு வைக்கிறக்காக வந்து குழம்பு கூட்ட போகிறோம். இப்போ குழம்பு வைக்கிறக்காக வந்து நம்ம புளியை கரைச்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு எவ்வளோ குழம்புகள் தேவையோ அதுக்கு தக்கன நம்ம புளியை கரைச்சி எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ நம்ம சமையல் வந்து எங்கேருந்து பண்ணிக்கிட்டுருக்கோம்னா, வந்து முள்ளித்தீவில் இருந்து தான் நம்ம சமையல் பண்ணிக்கிருக்கோம். மொத்தம் நம்ம கடலுக்கு வந்து மூணு படகு வந்திருந்தோம். ரெண்டு படகு வந்து நாங்கள் கரையை வந்து பிடிச்சாச்சு, ஒரு படகுனால் கரையை வர முடியலை. அது பெரிய படகுனால் வந்து பார்களில் உட்கார்றதுனால அவங்க விலங்கையை ஆங்கர் வச்சுட்டாங்க. இப்போ இந்த படகுல இருக்கிற எல்லாருமே வந்து அந்த படகுல மொத்தமாக ஏறி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் ஒரு மூணு நாலு பேர் மட்டும் இந்த படகுல இருந்து வந்து நாங்கள் குழம்புக்கு வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். வீடியோ முழுவதையும் பார்த்துட்டு நம்ம கடல் மேலே வந்து எப்படி மீன் குழம்புகள் வைக்கிறோம், நல்லா வைக்கிறோமா இல்லை நல்லா இல்லாமல் வைக்கிறோமா அப்படின்னு சொல்கிறதையும் வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாட்டும் குறைகள் நிறைகள் எது பண்ணியிருந்தாலும் மறக்காமல் நம்ம வீடியோக்கில் கமெண்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக குறைகளையும் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. நிறைவுகள் பண்ணியிருந்தாலும் அதையும் வெளிப்படுத்துங்க. கண்டிப்பாக குறைகளாக இருந்தால் அந்த குறைகளை நாங்கள் மாற்றிக்கிற முயற்சி பண்ணுறோம். நிறைவாக பண்ணியிருந்தோம்னா இன்னமும் நிறைவாக வீடியோக்கள் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் முயற்சி பண்ணுறோம்.
எல்லாருமே வந்து வீடியோ முழுவதையும் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பிக்கையோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ராமேஸ்வரம் மீனவன், நன்றி. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.